பெங்களூர்ல நீங்க ஒரு நல்ல தரமான பரோட்டா வெரைட்டிலாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த கடைக்கு வந்து சாப்பிடுங்க. இந்த கடையோட பேர் சாப்பாடு ராமன். இங்க நமக்கு ப்ராப்பர் தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட் வெரைட்டி அவைலபிளா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பரோட்டாலாம் ரொம்ப ஃபேமஸ் சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இவங்க என்ன வாங்கி சாப்பிட்டேன் கேட்டீங்கன்னா ஒரு ஃபிஷ் மீல் தான் வாங்க. இதுல அப்பளம், ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, மூணு பீஸ் நெத்திலி, அப்புறம் தால், சாம்பார், ரசம், பொரியல், தயிர், பாயாசம் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நெல்லூர் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி வாங்க. அது கூட ஆனியன் ரைத்தா, அப்புறம் ஒரு கிரேவி ஒன்று கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு விதமான பரோட்டா வாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பரோட்டா, இன்னொன்று வந்து பன் பரோட்டான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு உண்மையிலே சக்கத்தா இருந்ததுங்க. அவ்வளோ டேஸ்டா இருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பரோட்டா சென்டர் சொன்னா. ட்ரை பண்ண இந்த ரெண்டு பரோட்டாவும் சாப்பிட்றதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பரோட்டா அதுக்கப்புறம் சால்னா காம்பினேஷன் உண்மையிலே அல்டிமேட்டா இருந்ததுங்க. அடுத்து ட்ரை பண்ண இந்த நெல்லூர் பிரியாணியில் இருந்த பீசஸ் எல்லாம் ப்ராப்பரா குக் ஆயிருந்தது. பட் என்ன ஒரு விஷயம், சாப்பிட்றதுக்கு பிரியாணி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல, ரொம்ப ஆவரேஜா இருந்தது. நெக்ஸ்ட் ஃபிஷ் மீஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுல ரெண்டு சின்ன பீஸ் பட்டர் ஃபிஷ் வந்து போட்டு கொடுத்திருந்தாங்க. நான் ட்ரை பண்ண இந்த மீன் குழம்பு எனக்கு பர்சனலா பிடிக்கலன்னு சொல்லலாம், ஏன்னா அந்த அளவு ஆவரேஜா இருந்தது. இந்த மீல்ஸ் கூட கொடுத்திருந்தேன். இந்த நெத்திலி ஃப்ரை உண்மையிலே தரமா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டல்ல பரோட்டா அப்புறம் வெஜ் மீல்ஸ் ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பாய்.